ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரவீன் ஓவியா தமிழா. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டை பற்றி தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி அந்த மேட்செல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். நாங்கள் வந்து ஒன்றும் பண்ணல, ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 70+ லெவல்லாம் நிறைய பேர் வந்து எங்களை அப்டேட்டே நடித்தாங்க. பல மேட்ச் போனோம், பல மேட்ச் இல்லை, எட்டு. இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யார் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ லீடர் போர்டில் பார்த்துக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா 1700 சம்திங் தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8000 பாயிண்ட், 8000 இல்லை 6000 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வேறு லெவலில் ஆடுறாங்க இப்போது. நாங்கள் அதுவும் இல்லாமல் இப்போ 8 மேட்ச் தான் போக முடியும். 8 டோக்கன் கொடுத்துருவாங்க நமக்கு. அந்த டோக்கனை வச்சு நம்ம 8 மேட்ச் தான் போக முடியும். 8 மேட்ச்சில் நம்ம எத்தனை கில் எடுக்கணுமோ கில்லுக்கு 20 பாயிண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் பூயா போட்டால் ஒரு எவ்வளோ பாயிண்ட்டும் தரல. ஏன்னா நாங்கள் பூயாவே போடலை 8 மேட்ச்சில், ஒரு மேட்ச்சு கூட பூயா போட முடியல. போடுற மாதிரிலாம் வந்தால் நான் பூயா போட முடியாமல் போயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி இதை பற்றி பேச நான் விரும்பலை, எனக்கு அடுப்பு தான் வருது எனக்கு பேசினா. அந்த அளவுக்கு விளாண்டோம். என்ன பண்ணுறது, ஸ்போர்ட்டிவாக இருக்க வேண்டியதான். அதே ட்ரைனிங் மாதிரி நாளைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டோர்னமெண்ட் இருக்குது. எங்கள் ஸ்குவாட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் விளாட்றாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுவது பேட்டிக்ஸ் அடிக்கணும். நானே ஒழுங்காக அடிக்கல, கேவலமாக விளாண்டேன். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 4th மேட்ச் நினைக்கிறேன். இந்த மேட்ச்சு வந்தாங்க, வந்தவங்க எல்லாத்தையும் பிரிக்கி விட்ருவோம். இதில் வெளியே டாப் போவோம், ஆனால் டாப் 6 இன்னும் போனோம். ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு, அப்புறம் நாங்கள் இருந்தோம், நானே தம்பியும். பார்த்தீங்கன்னா வச்சு நம்மளை பிரிக்கி விட்ருவாங்க, சட்டியை கழட்டி அட்டேடியே அடிச்சு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா கோமனத்தோடு ஓடுனது தான் மிச்சம். அவ்வளோ அடி, பக்காவான அடி. என்கிட்ட மெடிக்கிட்டும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மேட்ச் ஃபுல்லாகவே மெடிக்கிட் பஞ்சமாக போச்சு எனக்கு. சரி நம்ம விதி அவ்வளோ தான், நாளைக்கான டோர்னமெண்ட் மேட்ச்சில் அவ்வளோ ஒழுங்காக விளாடுவோம் அப்படின்ட்டு இந்த மேட்சோட வீடியோ இதுலாம் கொஞ்சம் நல்லா விளாண்டுருக்கோம். மற்ற மேட்செல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது நல்லா விளாண்டோன்னு நான் இதே வீடியோ போட்டு விட்டுட்டேன். சரி இதுக்கப்புறம் நீங்களாம் எத்தனை எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க, டோர்னமெண்ட்லலாம் விளாண்டிங்களா, அதை பற்றி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்கீங்க. நம்ம தமிழ் பசங்களாம் மெயினாக போய் அவங்க இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம், ஏன்னா ஹிந்தி பசங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வரானுங்க. நம்ம எப்போ லீட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் இந்த மாதிரி நாங்களும் விளாட ஆரம்பிச்சிருக்கோம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கான டோர்னமெண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக விளாட பார்க்குறேன். இதுக்கப்புறம் என்னோடய கேம் பிளேயை பாருங்கள். இப்போ தான் மரணமாக அடிப்பேன், இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான், அவனை நாக்கு அடிச்சுவேன், அவனோட டீம்மேட்டை அங்கேருந்து நான் சுடுவான் முடிவேன். அப்புறம் நான் உட்காந்து மெடிக்கிட்ட சுற்றி இவனை கில் அடித்து முடிச்சிடுவேன். கில் அடிச்சுட்டு அப்புறம் தான் அங்கே போவேன், இப்போ இவனை முடிச்சுடுவேன். கில் அடித்தாச்சா, அவ்வளோதான். இப்போ தெரித்து ஓடி போய் பின்னாடி ஒருத்தர் இருப்பான், அந்த செட்டுக்குள்ளே ஒருத்தர் இருப்பான். செட்டுக்குள்ளே வந்து முடித்து அவன் வந்து நான் சுற்றி போவேன். சுற்றி போனால் அவன் பெரிய ஆள் மாதிரி நம்மளை ஏரியா அடிக்க வருவான், போட்டு தள்ளி விட்டுருவான். சாப்பிட்டு கையில் இருக்கான் தக்க நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வேலை பார்த்திங்கன்னா ஓட்டான். சரி இந்த சைடு தான் வருவான்ட்டு நான் ரெடியாக நின்றுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊர் மாதிரி அப்படி இந்த பக்கம் குதிச்சு வர ஒரு பாருங்க, பாஞ்சு ஓடு எம்டன் அடித்து ஹெட் ஷாட்டு தக்க தகன்னு குழந்தை விட்டாச்சு. அடுத்து அங்கே ஒரே ஒருத்தந்தான் இருந்தான். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஃபஸ்ட் லூட்டை அடிச்சுக்கோம், எல்லாம் மெடிக்கல் சுற்றிக்கிட்டு ரெடியாகும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு என்னோட பவுண்ட்ரி அந்த பக்கம் இருந்துச்சு. நான் அந்த சைடு போனால் போட்டு வாங்கிட்டு இந்த சைட்லேருந்தே லூட் அடிப்பேன். அதெல்லாம் இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு அங்கிட்ட போய் மூலையில் உட்காந்து லூட் அடிச்சுக்கேன் பவுண்டரி டோக்கனை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒருத்தந்தான் இருப்பான் அவங்க ஸ்மால் டீமில். பார்த்தீங்கன்னா நம்ம வாரில் ஒரு தப்பு பண்ணிடுவோம், அந்த சைடு குளிச்சுருவாப்பில் டக்குன்னு சொல்லிடுவேன். அங்கே ஒருத்தர் இருக்கான் டக்குன்னு மறந்துக்கோன்னு இப்போ தொட்டிக்கிட்ட கவர் எடுத்துட்டாப்பில், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கன்னெல்லாம் எடுத்தாச்சு, பவர் ஆகிட்டோம், வேறு லெவலில் ஆடிக்கிட்டு இருக்கோம். இங்கே தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரணமாக அவனை போய் முடிச்சு விட்டுருவோம். இப்போ நம்மளோட ஸ்குவாடோட பாயிண்ட்ஸ் தான் அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், ஓவராலாக எவ்வளோ பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா 1785 இருக்கும், அதாவது 40% காமிக்குது. நம்ம எவ்வளோவோ தூரமாக தள்ளி இருக்கோம், நம்ம அவ்வளோ பிரச்சனை இல்லை. அடுத்த நமக்கு ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பார்த்திங்கன்னா ஒரு இந்திய டீம் தான், நல்லா தான் விளாட்றாங்க வேறு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், எத்தனை கில் பண்ணியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு டீம்மு, ஒருத்தர் இண்டிவிஜுவலாக எவ்வளோ கில் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வெளில வந்தோம்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட்ஸு, சீசனு, எவ்வளோ டோட்டல் கில்ஸு, ரிவார்ட்ஸு கலெக்ட், ரிவார்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ளூ அக்கௌண்ட்டு, எல்லா இதில் டீட்டெயிலாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். 17 கில் தான் மொத்தமாக 8 மேட்சுக்கே பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மேட்ச்சில் யாராவது போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ டஃப்னுட்டு.
சரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப் நம்மள்ட்ட இன்னும் ஒன்று கூட இல்லை. இதுதான் நம்மளோட டீமு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க நம்ம டீமுக்கு. நம்ம ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு, அதனால் இடம் இல்லை அவங்க ஆட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இப்போ வந்துச்சு நம்ம டீம்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா திரும்ப நம்மளால் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம மேட்ச்சுக்கு போயாச்சு, நம்ம ஸ்குவாட் எடுத்தோம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்ச்சு செமையாக தான் இருக்கும். நம்மளோட ஸ்குவாட் அட்டாக் பண்ணுவாங்க நம்ம பீக்லேருந்து கீழே போகும்போது. அதனால் பயங்கரமாக அடிப்பானுங்க அவங்க, எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு நம்ம போவோம் ஃபேக்ட்ரிக்கு. ஃபேக்ட்ரிக்குலாம் போயிடுவோம். அதுக்கப்புறம் மெடிக்கேட் இல்லாமல் நம்ம ஜோனை பார்த்திங்கன்னா தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. அங்கே தான் ஃபன்னே நடக்கும். அட்டி தேய்க்க விடுவாங்க நம்மளை, நம்மளும் அடிப்போகிற அளவுக்கு. என்ன பண்ணுறது, நேரம் அட்டியை நம்மள்கிட்ட மெடிக்கேட் இல்லாமல் போயிடுச்சு, நம்மளை முடிச்சு விட்டுருவானுங்க. இதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் ஓவர் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் இந்த கேம் பிளேயை. அவங்களுக்கு கடைசியில் மீட்டு
சொன்ன சம்பவம் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு முட்டி பையலை கதற விட்டுரும். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ஸ்குவாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் சோலோ பைய இவன் ஒருத்தந்தான் இருந்தான் இவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம். ஜோன் வந்துருச்சு, மெடிக்கெட் கூட என்னால் எடுக்க முடியல, போட்டுட்டு கூட போட முடியல, அவசரத்தில் ஓடிட்டேன் சார்னு. வேணாம், நம்மள்ட்ட அலாவ் கிடையாது, அலாவுக்கு இல்லாததுனால நமக்கு ஒரு பெரிய டிஃபெக்ட். நமக்கு என்ன பண்ணுறது, நம்மள்ட்ட அவ்வளோ டைமண்ட்ஸ் கிடையாது. சரி, எப்போ 50% ஆஃபரும் வெயிட் பண்ணேன், அதுவும் நமக்கு பொறுமையாக இல்லை, அதனால் எலைட் பாஸ் வாங்கிவிட்டேன் இந்த தடவை. சரி, பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ தான் ஃபன்னும் நடக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். மெடிக்கிட்ட சுற்றிட்டு நான் எப்படியோ ஜோனுக்குள்ளெலாம் போயிடுவேன். இப்போ ஜோனுக்குள்ளே போயிட்டு இங்கேவனும் இருக்க மாட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஓடுவானுங்க, நம்ம சார் பொறுமையாக இருந்தால் அடிச்சுக்குவோம், எப்படி அடித்தோம்னா நம்ம உஷாராகிடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணி எடுப்போம். சரி, ரெண்டு பேர் தான் ஓடுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா ஒரு டீமே ஓடும். ஆத்தி நமக்கு வச்சாங்களா ஆப்பு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருவேன். அது இங்கே இல்லை, முன்னாடி போவேன், இப்போ பாருங்கள் முன்னாடி போவேன், அடுத்த ஜோன் எங்கே போடுதுன்னு பார்த்துட்டு தண்ணியில் போட்டுருப்பானுங்க ஜோனை தூக்கி. அதான் பாவிகளாக எங்கடா தண்ணியில் போட்டு விட்டீங்க, தண்ணியில் கண்டண்டா நமக்கு அப்படின்ட்டு ஓடுவேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மூணு பேர் தூசி ஓடிக்கிட்டு இருந்தானுங்க. பார்த்துட்டேன் நான், சரி பொறுமையாக இருந்தே அடிப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். அங்கே போயிட்டாங்க, அந்த டீம் தான் நம்மளை முடிச்சது கடைசியில், வேறு லெவல் பண்ணியிருப்பானுங்க. இங்கே அடிச்சுருந்தா நம்மளை இங்கேயே முடிச்சிருப்பானுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக ட்ரை பண்ணோம், ஒரே ஒரு மெடிக்கல் தான் இருக்குது பார்த்திங்கன்னா. சரி, இதை வச்சு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் போவேன். போயிட்டு எட்டி இப்படி லைட்டாக அப்படி திருப்பி பார்ப்பேன், எங்கேயாவது இருக்கானுங்களா அந்த பக்கம் அப்படின்ட்டு. அவனுக்கு கீழே இருக்கிற பெரிய வீட்டுக்கு ஓட்டிருப்பானுங்க. நம்ம ட்ராப்பாக போய் லூட் அடிச்சுட்டு அப்புறம் மேகில போவோம், அப்போ தான் கீழேருந்து அடிச்சு விட்டுருவாங்க நம்மளை. சரி, நீங்கள் நம்ம சேனலுக்கு பேசணும் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம கூடிய அப்டேட்ஸ் உடனே வரும். இப்போ பாருங்கள், போயிட்டோம் ஃபன் மறக்கும் போது இப்போ தான் இங்கே இல்லை, சரி கீழே பார்ப்போம் அப்படின்ட்டு கீழே எட்டி பார்ப்போம். பாருங்களே, ஒருத்தன் தான் வருவான், ஒருத்தன் தான் வரான். சரி, நமக்கு வாயா நல்லதாக போச்சு, ஸ்கோப்பு கூட இல்லை, என்கிட்ட குறைசா இருக்குது, போட்டலாம் அப்படின்ட்டு எடுப்பேன் கண்ணை. சுவிட்ச் பண்ண கேப்பில் அங்கே பாருங்கள் அட்டையை போடுவேன், ஒரு அட்டி நம்மளை பிடிச்சி விட்டுருவாங்க. எங்கேருந்தா வந்தாங்கன்னு தெரில, ஒரு ஸ்குவாடே இறங்கிடும் டக்குன்னு. நம்மளை பிடிக்கிற ரேஞ்சு விட்டாங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெடிக்கெட் தான் இருந்துச்சு, நம்மளால செத்து போயிட்டாப்புல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. சரி, இந்த ஒரு மெடிக்கிட்ட சுற்றிட்டு எப்படியாவது அவங்களை அடிப்போம்னா ஓடிடலாம் பின்னாடி அப்படின்னு பார்த்தா எப்படி தான் அடித்தாங்க சொல்லலாம், அங்கேருந்து அடி வந்துடுச்சு. சரி, இதுக்கப்புறம் இவங்க தான் அந்த ஸ்குவாடு, கில்லே பண்ணல, ஒருத்தன் தான் நாலு கிலோ மணிக்கு மற்றவங்க கில்லே பண்ணல. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லூசு பயிலுக்கு ஜோனில் போயிட்டு லூட் அடிக்க போகிறானுங்க, அது கடைசி ஜோனில் லூசு பசங்களாக இருப்பாங்க போல், இவங்களுக்கு அது கூட தெரியல என்ன பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இவங்களுக்கு அடி வந்துடும். சரி, இதுக்கு நான் ரெக்கார்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். சரி, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.